இந்த ஆலயத்திலே எப்படி ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக எப்படி தேவ சேனைகள் அவரை தொழுது கொள்கிறார்கள் என்ற ஒரு தேவ செய்தியாக இங்கே நாம் பார்ப்போம். தேவனுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் எப்படி வேணுமா வாழ்ந்துருக்கோம்? இந்த திருச்சபைக்கு வர்றதுக்கு முன்பாக எவ்வளவு தூரத்தில் வேணுமா நம்ம பேர்ந்துருக்கோம்? ஆண்டவர் நமக்கென்று ஒரு மேலை நியமித்து அணைக்கப்பட்டவர்கள் கூட்டத்திலே வந்து சேர்த்து விட்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் தெரிந்து கொண்டு நம்மை இந்த இடத்திலே வந்து அழைத்து வந்து வைத்து விட்டார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காரியம் ஆதலால் காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எரேமியா 31:3 சொல்லப்படுகிறது. காரூணியம் என்றால் கிருபை என்ன, இறக்கத்தினால். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாருனா, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காரணத்தால் உன்னை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல வச்சுட்டேன். இது என்னுடைய சபை, இந்த இடத்துல உன்னை வைத்து விட்டேன். நீ எனக்கு கீழ்பட்டு எனக்கு ஜாக்கிரதையாக என்னை எனக்கு கீழ்ப்படைந்து நட. அன்றைய நாளிலே நோவா ஒரு பேழையை உண்டாக்கி ஆண்டவர் அந்த பேழையை செய்ய சொன்னார். பேழை உண்டாக்கி நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், ஜலத்திலிருந்து நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த பேழைக்குள் வந்து தஞ்ச புகுந்து கொள், அங்கே வந்து சேர்ந்து கொள் அப்படி என்று ஒரு பெரிய பேழை அங்கு கட்டப்பட்டிருந்தது. பார்க்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அது அளவு பிரமாண்டமாக இருந்தது. அதை வந்து இரவு பகலமாக அதை வேலை செய்து கொண்டிருந்தார்கள். என்னத்துக்கு யாருக்குமே தெரியல. ஆனால் அது நோவா வந்து ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தார், ஜலப்பிரளயம் வரப்போகுது வரப்போகுது, வேணுங்கிற வந்து உள்ள வந்து சேரு, அந்த வார்த்தை சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே போல பெரிய ஒரு அழிவு வந்தது. அந்த பேழை மட்டும் மிதந்தது, அதில் புகுந்தவர்கள் மட்டும் தப்பித்தார்கள். அதே போல இங்கு ஆண்டவர் நோவாவின் பேழை போல ஆண்டவருடைய திருச்சபை ஒன்று இருக்கிறது. இதில் வருகிறவன் நிச்சயமாக பரலோகத்துக்கு போகிற வாசல் இங்கே இருக்குது. தேவனுடைய அழைப்பை சிறிதளவும் அற்பமாக எண்ணக்கூடாது. அழைக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிற நம்ம அவருடைய அழைப்பை சிறிதளவும் அற்பமாக எண்ணக்கூடாது, அனாவசியமாக இருந்துடக்கூடாது. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்காக, உண்மை உத்தமமாக நடக்க வேணாமா, என்னை அழைத்த தேவனாச்சு. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படாமல் மறித்து போகிறார்களே. நமக்கு அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறாரு, நான் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்றாரு. அவர் அழைத்தது ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கம் நமக்கு இப்பொழுது தெரியாது, பிற்காலத்திலே தெரியும். எதற்காக இங்கு இங்கு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தியோடு, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பயபக்தியோடு இருந்தால் பின்னாக அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எதற்காக அழைத்தார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசுவே சொல்றேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நினைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க வந்து என்னை தெரிந்து கொள்ள, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த திருச்சபையில வந்து உட்கார்ந்துருக்கணும்னா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நினைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அதை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அது வாழ்க்கையில அபியாசிக்கும் போது, அது ரகசியம் என்னவென்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். யோவான் 15:16 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அற்பமாய் இருக்கிற நமக்கு பூமியில் இருக்கிற இந்த தேவனுடைய வீடு பரலோக வாசலாக இருக்கு. இதுதான் பரலோக வாசல். இந்த வாசல் வழியா போனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போற வழி சத்தியம் இங்கே இருக்கு. அதன்படி நம்ம கவனமா இருந்தோம்னா, இந்த ஆலயம் இருக்கு பாருங்க, சர்ச்சல் ஆலயம் வந்து இது நம்முடையது அல்லதான். இது வந்து வேற ஒருத்தவங்க இதை நடத்துறாங்க, வேற ஒரு திருச்சபை நடத்துது, நம்முடைய ஆலயம் இல்லைதான். ஆனால் தேவனுடைய பிரமாணத்திற்கு, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகளுக்கு கூடி வரும்போது இந்த இடம் எந்த யாருடைய இடமாயிருக்கு, பிதாவுடைய வாசஸ்தலமாயிருக்கு, ஆண்டவருடைய இடமாயிருக்கு, சன்னிதானம் தேவனுடைய சன்னிதானமாயிருக்கு. தேவ சேனைகள் இங்கே வந்து சூழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா கற்பனைக்கு கீழ்ப்படியவர்கள் கூடியிருக்காங்க, தேவ ஜனம் கொண்டு கூடியிருக்கிறது இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம். இது நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவ ஜனங்கள் கூடியிருக்கும் போது அவருடைய சன்னிதானம், அவருடைய பிரசன்னம், அவருடைய தேவ சேனைகள் எல்லாம் இங்கே வந்து கூடியிருப்பாங்க. அவருக்கு பிரியமானபடி இந்த சதம் நடந்துட்டு இருக்கு. கற்பனைக்கு பயந்து நடக்கிற கூட்டம் இங்கே கூடியிருக்கு. அவருடைய தூதர்கள் இங்கே வந்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நாம் எப்படி தொழுகை செய்கிறோம் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் கூடும் பொழுது தேவன் மோசேயிடம் சொல்லும் வார்த்தையை நீ கவனிச்சுப்பாருங்க. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நான் இங்க வந்து நின்றுட்டேன், என்னுடைய சன்னிதானம் நான் இங்க இருக்கேன், நீ இங்க நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஒவ்வொருவரும் அந்த அந்த ஒரு வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆலயத்துல தேவனை தொழுது கொள்ள வரும் பொழுது தேவன் நம்மளத்துல சொல்ற மாதிரி நினைச்சுங்க, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஜாக்கிரதையா என்னை தொழுது கொள். நீ அதுக்குதான் வந்திருக்கிற, என்னை பயபக்தியோடு தொழுது கொள். உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிருந்தேன், நீ இங்கிருந்து போகும் பொழுது உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிருந்தேன், ஜாக்கிரதையாக தொழுது கொள். இங்க உள்ள வரும்பொழுது இந்த திருச்சபைக்குள்ள வந்து உள்ள காலை வைக்கும் போது எவ்வளவு பயபக்தியோடு இருக்க வேண்டும். நாம் சொன்னது போல இந்த தேவ ஜனம் கூடுகிற இடத்திலே உள்ளே காலை வைத்து விட்டோம் என்றால் அந்த வீணான பேச்சுகள் இதெல்லாம் தவிர்த்து விட்டு பயபக்தியோடு அமர்ந்திருக்க வேண்டும். எல்லாம் பேசாமல் அமர்ந்திருங்கள். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்தம். ஆண்டவருடைய ஆலயம் வீண் பேச்சு, வீண் காரியம், வீண் சிந்தனை எதுவுமே இந்த இடத்துல வரக்கூடாது. முன்கள் படியிட்டு அமைதியாக ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பார். சில வேலைகளிலே அமைதியான சூழ்நிலை வருகிறது என்றால் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். வீண் காதைகளும் வீண் பறவைகளெல்லாம் பேசி கொண்டிருக்காமல் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். இங்கு சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஜனம், தேவ ஜனங்கள் கூடுகிற இடம் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. சங்கீதம் 11:4. கவனமா இருக்கணும், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய ஜனங்க கூடியிருக்கு, அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவர் இமைகள் அவரை அவர்களை சோதி தருகிறது. எப்படி யார் யார் என்ன உண்மையாக பயபக்தி வந்திருக்கிறார்களா, உண்மையாக என்னை சேவிக்கிறார்களா, தொழுகை கொள்கிறார்களா, சோதி தருகிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம கண்களுக்கு அது தெரியாவிட்டாலும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கு. தேவ சேனைகள் நம்ம கண்களுக்கு இங்கே தெரியாவிட்டாலும் இங்கே நின்று கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால்தான் நம்ம பயபக்தியோடு இங்கே தொழுது கொண்டு இருக்கோம். தேவ சேனைகள் இல்லைன்னா அந்த பயம் நமக்கு இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு அந்த பயம் இருக்காது. இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது செய்து கொண்டு போவோம். இங்க நமக்கு அந்த பயத்தோடு நாம் கூடியிருக்கணும்னா ஆண்டவருடைய சன்னிதானம், ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கு. அவர்கள் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறபடியாக நாம் எப்படி இருக்கணும் இந்த தேவனுடைய ஆலயத்தில். தேவத்துவர்களை எப்படி அவர் கனம் பண்றாங்கன்னு பாருங்க. பரலோகத்துல தேவ சேனைகள்லாம் ஆண்டவர் எப்படி கனம் பண்றாங்கன்னு பாருங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஆறு சட்டைகள் இருந்தன. அவனவன் ரெண்டு சட்டிகளால் தன் முகத்தை மூடி ஆண்டவருக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து துணிகள் இல்லாம தங்கள் முகத்தை மூடிக்கொள்றாங்க. அவ்வளவு கனம், அவ்வளவு மகிமை ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. இது தேவனுடைய வாசல், தேவ ஜனங்கள் கூடுகிற இடம். நம்ம எப்படி ரெண்டு சட்டிகளால் தங்கள் கால்களை தன் கால்களை மூடி ரெண்டு சட்டிகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா 6:2-3. சேராபீன்கள், கேருபீன்கள் என்ற தேவ சேனைகள்லாம் பார்க்கும்போது இங்கே வேதாந்தத்தில் அவர்களை பருத்தி சித்தரிச்சு சொல்ற வார்த்தைகளை பார்க்கும்போது அவர்கள் ஆறு சட்டைகள் இருந்ததுன்னா அவர்கள் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு வல்லமையான தேவ தூதர்களாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவ தூதர்களாக இருக்க வேண்டும். அந்த தேவ தூதர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள், தங்கள் பாதங்களை மூடிக்கொள்ள எவ்வளவு மரியாதை கனம் கொடுக்குறாங்க ஆண்டவருக்கு. பாவிகளாக இருக்கிற நம் பரிசுத்தவான்களே அப்படி கனம் கொடுக்குறாங்கன்னா பாவிகளாக நம்ம இருக்கு எத்தனை அதிகமாக நம்ம கொடுத்தாங்க ஆண்டவருக்கு. மரியாதையை மகத்துவத்தை எவ்வளவு அதிகமாக நம்ம கொடுத்தாங்க. பயம் உள்ளத்துல எந்த அளவுக்கு நமக்கு இருக்க வேண்டும் அந்த சபையில். தேவ தூதர்கள் அவரது முன்னிலையில் தங்கள் முகங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். கேருபீன்களும் மற்றும் பிரகாசமான பரிசுத்த சேராபீன்களும் மனப்பூர்வமான மரியாதையுடன் அவரது சிங்காசனத்துக்கு முன்பாக அணுகிறார்கள். பாவ மனிதராக நாம சிருஷ்டிகளாக கர்த்தருக்கு முன்பாக எப்படி அணுகி பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்றாக அதை யோசித்து பார்க்கணும். அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது கூட பயபக்தியோடு உச்சரிக்கணும்.
சும்மா அனாவசியமான ஒரு வார்த்தை அல்ல அந்த, அந்த பெயர் அனாவசியமான ஒரு பெயர் அல்ல. அந்த நாமம் நமக்காக ரத்தம் சிந்தின நாமம். அந்த நாமம் வந்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு நமக்காக மறித்த நாமம். ஒரு பெரிய வாசலை வழியை உண்டாக்கின நாமம் அது, பரிசுத்தமான நாமம். அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது பயத்தோடு அதை உச்சரிக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்காதிருப்பாயாக, தண்டியாமல் விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறான். ஜபத்திலையும் சரி, ஒரு ஒருத்தர் பேசும்போது அந்த நாமத்தை பேசும்போது பயபக்தியோடு ஒரு ஒரு பயத்தோடு அதை உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆயிருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக 1 Timothy 6:16 சொல்லப்படும். அவர் சேரப்படாத ஒளியில் அப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் நாமத்தை நம்ம சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறோம். ஜெபத்தில் சும்மா சும்மா அவருடைய நாமத்தை பேசுகிறோம், சொல்கிறோம். பயபக்தியோடு ஜாக்கிரதையோடு வீணிலே வழங்காதீங்க என் நாமத்தை. ஆண்டவர் அந்த ஆலோசனை கொடுக்குறார். அவருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் பரிசுத்தமானது. இங்கே வந்து கூடியிருக்கும்போது ஒவ்வொரு மணி, ஒவ்வொரு துளி மணி நேரமும் பரிசுத்தமான நேரமாக கடந்து போகிறது. அவரை புகழ்ந்து பாடும்போது பக்தியோடு பாடுங்கள். அந்த பாடல் பாடும்போது சும்மா பாட சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாடக்கூடாது. நீங்கள் பாடும்போது தேவனுக்கு முன்னாடி பாடுற மாதிரி நினைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னாடி தேவன் இருக்கிறாரு, நான் தேவன் நோக்கி பாடுறேன். அப்போ எப்படி இருக்கும் இந்த இடத்துல இருக்க இயேசு கிறிஸ்து நின்றாரா, எப்படி பாடுவீங்க? யோசனை பண்ணி பாருங்க. பரலோகத்தில் அப்படி தான் பாடுவாங்கள, பயபக்தியோடு, அமைதியோடு, அழகான ராகத்தோடு, ஒரு பக்தியோடு பாடினா ஆண்டவர் அதை புகைப்போட பரலோகத்துக்கு எழும்பார். அதை மனதிலே உட்கொண்டு ஒவ்வொரு அர்த்தத்தையும் நான் அதை ருசித்து பார்த்த வண்ணமாக நான் பாடக்கூடாதா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது இப்படித்தான் அல்லவா? அதே போல ஜபம் செய்யும் பொழுது நாம் ஒழுங்காற்படியிட்டு ஜபம் செய்வோம் என்று இங்கு சொல்லப்பட்டால் அதை பத்திரமாக ஜாக்கிரதையோடு ஒழுங்காற்படியிட்டு ஆண்டவருடைய சிந்தனை மாத்திரமே நம்ம மனதில் இருக்கணும். நம்ம ஜபம் செய்யறது தேவனிடத்துல ஜபம் செய்யணும். வேற யாரத்துல நம்ம ஜபம் பரலோகத்துக்கு எட்டுது போகுது. இங்கு ஊழியர் ஜபம் செய்தால் நீங்கள் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம். தலைவணங்கி தலைவணங்கி ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்ணுவோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது என்று இங்கு சங்கீதத்திலே 111:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் பயங்கரமானது, வல்லமையுள்ளது. அதற்கு கனமும் மகிமையும் கொடுக்கணும். நம்ம ஜபத்திலையும் சரி, பாடலையும் சரி, எல்லாவற்றிலையும் சரி, அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது சரி, அந்த பயம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அவர் தேவன், மனிதன் அல்ல. மனிதனத்தில் பேசுகிற மாதிரி தேவனத்தில் பேச முடியாது. அவர் தேவன், சிருஷ்டிகரவர், நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர். உலகத்தில் பார்க்குற ஒவ்வொரு காட்சியும் அவர் உண்டாக்குங்க. அவர் கரத்திலிருந்து வந்தது தேவன். அவர் பரலோகத்தில் பார்த்தா தான் அவருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பரலோகத்தில் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த பரலோகத்தில் உள்ள காட்சிகள் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது, அநேகர் பார்த்துருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதை படிக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு பாடமாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய யாரை ஆலயத்தில் வந்து பரியாசமோ எதையா வீண் பேசும் பேச்சும் கூக்குற கத்தி பேசுறதும் வீண் பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். வேதத்தில் எழுதியிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யார் கேட்கலாம்? கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனித்து கேட்கிற ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. மல்கியா 3:16 சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆலயம் எங்க இருக்குது? தேவ ஜனங்கள் கூடுற இடம் பரிசுத்த ஆலயம். அந்த இடத்துல என்ன சொல்றது? கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுள். எப்படி இருக்கணுமா? உலகமே மௌனமா இருக்க கடவுள் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். மௌனமா இருங்க, ஜாக்கிரதையா இருக்கும். ஆபகோக்கு 2:20 சொல்லப்படுகிறது. ஜபத்தோடு ஆராதனை துவங்குவது என்றால் கர்த்தருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கக்கணும். அப்படியிட்டு ஜபம் செய்வது பெரிய ஒரு மனத்தாழ்மையும் அந்த தாழ்ச்சியை கொடுக்குது.
ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒவ்வொரு இதயமும் அந்த முழங்காற்படையின் போது ஒவ்வொரு இதயமும் பரத்தை நோக்கி அமைதியோடும் கவனத்தோடும் பக்தியோடு ஏறெடுக்கப்பட வேண்டும். அதான் ஜபம். சும்மா கண்ணை முடிட்டு அப்படியே எதையா சிந்தனை பண்றது, அமைதியோடு நம் இதயத்தை தேவனுடைய பரலோகத்தோடு ஒரு தொடர்புடையதாக இருந்து வைத்து விட வேண்டும், ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட வேண்டும். ஜபத்திலே முழங்கால் படியிட வேண்டும் என்று தான் வேதம் அதிகமாக சொல்லப்படுது. வேதத்தினும் அப்படிதான் சொல்லுது. வேத வசனத்தில் பாருங்க, சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தையும் இந்த வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து, அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் பலிபீடத்துக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு, ஒரு ராஜா, பெரிய ராஜா சாலமோன் மாதிரி யாரை நம்ம சொல்ல முடியும், எவனுக்கு ஒப்பிட்டு பேச முடியும். சாலமோன் பெரிய ராஜா வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறது. இன்னொரு வசனம் சொல்லப்படுது, ஒன்றாஜாக்கள் 8:54 இன்னொரு வசனம் சொல்லப்படுது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் சொல்லுது 95:6 எப்படி சொல்றாரு, நம்மை உண்டாக்கின கர்த்தர் சிருஷ்டிகருக்கு முன்பாக, உங்களுடைய சிருஷ்டிகருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடப்படுவோம். அப்ப இங்க உண்டாக்கின, உன்னை உண்டாக்கின, கருவிலிருந்து உன்னை உண்டாக்கின, எந்த குறையும் இல்லாமல், எத்தனையோ பிள்ளைகள் வந்து ஒரு ஆந்திகாப்பு மாதிரி பிறந்தது, உனக்கு எந்த குறையும் இல்லாமல் உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேணாமா, ஆண்டவர் மகிமை செலுத்த வேணாமா. தானியலோ என்றால் அங்கே தான் முன் செய்த வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார் தானியேல். தானியேல் 6:10 அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். எங்க போய் ஜெபம் பண்ண முடியும், கடற்கரையிலேயே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவருக்கு கொடுக்குற தனம் அப்போஸ்தலர் 21:5 ஆகவே இந்த ஆலயத்தில் பயபக்தியோடு நாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். எந்த சிந்தனையும் எங்கேயும் அலைக்கழித்து அப்படி இப்படி சிந்தனைகளை கொண்டு போகாமல் அந்த தொடர்பை நாம் வைத்து விட வேண்டும். பயங்கரமான காலத்திலே வந்து கொண்டிருக்கிறோம், முத்திரிக்கப்படுகிற காலத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். 144,000 பேர் முத்திரை குத்துற அந்த நேரத்தில் வந்து விட்டோம். உங்களுக்கு நாம் பார்க்கிற சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டவரை வணங்காத தேவன் வணங்காதவங்க கூட சொல்கிறாங்க என்னமோ நடக்குது உலகத்தில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பின்மாறிக்காலம் வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா ஒரு ராஜா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு அரண்மனையில் அவர் இருந்தார். அப்போ அரண்மனையில் இருக்கும்போது அவர் கவனிச்சுக்கிட்டே வந்தேன், மந்திரிகள்லாம் ஒரு மாதிரி மரியாதை கொடுக்காத மாதிரி இருந்ததை பார்த்துக்கிட்டே வருவார். பார்க்குறாரு ஒரு ஒரு மரியாதையே இல்லை. அவர் உள்ள வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும்போது அவங்கவுங்களும் ஒரு மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு எந்திரிச்சு நிற்கிறதில்ல, சில பேர் எந்திரிச்சு நிற்கிறதில்ல, அப்படி இப்படின்னு ராஜா கவனிச்சுட்டே வந்தார். ஒன்றும் கண்டுக்கலவர் போர் சேவர்கள் கூட அப்படி நின்றுட்டு அந்த என்னென்னமோ சொல்லுவாங்களே வரும்போது தானே, அது சில பேர் சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் கவனிச்சுட்டே வந்தார் அந்த ராஜா. ஒரு நாள் என்ன செய்தார், அவர் ஒரு திட்டமிட்டார், இந்த இந்த மக்கள் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி அனாசிவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை ஒன்று கற்றுக் கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு தனி ஒரு கிராமத்தில் ஒரு தேர்ந்தெடுத்து, ரொம்ப தூரத்தில் ஒரு கிராமத்தில் தேர்ந்தெடுத்து 1000 பேரை வேலைக்கு சேர்த்தார். அந்த 1000 பேரும் போர் சேவர்களுக்கு வேண்டிய பயிற்சி கொடுத்தார். மந்திரிமார்களுக்கு வந்து மந்திரி பதவிக்கு வேண்டிய சில பேர்களை தேர்ந்தெடுத்து, ஞானமுள்ளவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தார். அந்த பயிற்சி கொடுத்து எல்லாரும் சரியாக பலமுள்ளவர்களாக ஒழுங்குள்ளவர்களாக வந்தபோது திடீர்னு ஒரு நாள் எத்தனையோ முறை அவர் வந்து இந்த அரண்மனையில் மற்ற அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தார், இப்படி இந்த சபையில் நீங்கள் வந்து மை கனமும் ராஜாவுக்குள்ள கனத்தையும் ஒரு இதையும் நீங்கள் கொடுங்க உங்கள்கிட்ட நான் பார்க்குறேன்னு தெரிய மாட்டேது தெரிய மாட்டேது எத்தனையோ முறை அவர் சொல்லியிருக்காரு, யாரும் அதை கேட்குற மாதிரி இல்லை. அந்த வளர்த்தார்னு அந்த ஜனங்களை ஒரு நாள் அங்கேயும் கொண்டு வந்து இந்த ஜனங்கள் எல்லாரையும் கைது செய்து உள்ளப்பட்டு அந்த புது ஜனங்களை இங்கே உள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெட்டிப்பான கணம் அவங்களுக்கு அந்த ராஜாவுக்கு கொடுத்தாங்க. அந்த மகிமையுள்ள அந்த சிங்காசனத்தில் அவ்வளோ பெரிய ஒரு கணத்தை கொடுத்தாங்க அந்த ராஜாவுக்கு.
அப்படி மற்ற கிழமெல்லாம் போயிடுச்சு, வெளியே போயிட்டான், அவங்கள கொண்டு வந்து உள்ள ஒன்று வச்சு அந்த அந்த ஒரு மற்றவர்களெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ராஜா அரண்மனை எப்படி பயம் உண்டாகணும் அதை அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டார். அதே போல் பின்மாறி காலத்தில் நடக்க போகிற ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. நம்ம தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இல்லாத வாழ்ந்துட்டு போகணும்னா, தேவனுடைய தொழுகையிலையும் பயபக்தியிலையும் உண்மையாக இல்லாமல் போகணும்னா, என்றைக்காவது நாள் பரிசுத்தாவி நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போனார்னா, அதுக்கப்புறம் நம்ம பின் திரும்பி அந்த இடத்துக்கு வர முடியாது, காணாமல் போயிடுவோம். நம்ம இடத்துல வேறு ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பாங்க. அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டத்தில் சேர்ந்தவர்களாக இருக்கணும். 144,000 பேரில் நம்ம நிற்கிற ஒரு கூட்டமாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுற இந்த செய்தி நிமித்தம் நாம் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், இந்த ஆலயத்தில் எப்படி தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் முற்றிலுமாக அறிந்து கொண்டு அதன்படி நம்ம வாழ வேண்டும். பரிசுத்த பிதாவின் புனிதத்துவத்தை மதிப்புடனும் பயபக்தியுடனும் தொழ வேண்டும். அவருடைய ஆலயம் பரலோகம் செல்லும் ஒரு வாசல். தேவன் தாம் உங்களுடைய ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.